வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் செல்வகுமாரின் மதியம் ஒரு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை இருபத்தி மூன்று ஒரு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை நேற்று மழை பெய்த இடங்கள் காலை அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் பவானிசாகர் அணைக்கு தற்பொழுது பதினான்காயிரம் கண்ணாடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது காரணம் நேற்றைக்கு பத்தொன்பதாயிரம் கண்ணாடி திறக்கப்பட்டது அந்த தண்ணீர் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது பத்தொன்பதாயிரம் கனஅடி பவானிசாகருக்கு வரும்பொழுது அது இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து டிஎம்சியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு இன்று காலை பதிமூன்றாயிரமாக குறைக்கப்பட்டிருக்கும் பொழுது பிறகு குறைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது டிஎம்சியுடன் பிறகு வரத்து சற்று குறைந்துவிடும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது டிஎம்சியுடன் வரத்து குறைந்துவிடும் இரண்டு டிஎம்சி நிரப்புவதற்கு முன் மிகவும் குறைந்த அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் ஒரு ஐயாயிரம் கனடி என்ற அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் ஒரு இந்த மாத இறுதிக்குள் இந்த மாத இறுதினு சொல்ல முடியாது ஆமாம் இந்த மாத இறுதிக்குள் கண்டிப்பாக திறக்கப்படாமல் இருந்தால் நிரம்பிவிடும் மூடு கொள்ளளவை எட்டிவிடும் பவானிசாகர் வானிலையை பார்ப்போம் அடுத்தது கர்நாடக அணியிலிருந்து முப்பத்தி ஆறாயிரம் கன்னடை மேட்டூருக்கு விடப்பட்டிருக்கிறது அது வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நாம் எதிர்பார்த்த ஒன்று அடுத்து வானிலை பார்ப்போம் இன்றைக்கு சலன மழை வாய்ப்பு தென்படுகிறது தமிழகத்தில் காற்றோட வேகம் குறைந்திருக்கிறது அதாவது இன்று வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா மேற்குவங்கம் இடைப்படை பகுதியில் நிலப்பகுதியில் ஏறி நகர்ந்து நகர தொடங்கி இருக்கிறது காற்றோட வேகம் குறைந்திருக்கிறது அதாவது டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட இந்த காற்றோட வழித்தடத்தை மாற்றி அமைத்து கொண்டிருக்குன்னு சொன்னோமா அந்த இடத்துல காற்றோட வேகம் குறைந்திருக்கிறது பாலக்காட்டு கணவாய் மற்றும் நம்ம சொன்ன வழித்தடத்தில் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் அப்படி கடலூர் நோக்கியும் வேதாரணை பகுதியில் தெற்கு காற்றும் தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கிறது வீசவில்லை என்றால் இனிமேல் வீச தொடங்கும் எது எப்படியோ இன்றைய வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் சற்று மழை ஓய்ந்திருந்தாலும் நள்ளிரவு அதிகாலையில் கனமழை உண்டு இன்று இன்னும் சற்று நேரத்தில் ஆங்காங்கே மழை தொடங்கும் கேரளா பகுதிகளில் வட மாவட்டங்கள் வெள்ள நிவாரணம் வெள்ள நிலவரம்னா எப்போது ஒரு வாரத்துக்கு முன்பே வட மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கனமழை அது எதிர்பார்த்தது போலவே கனமழை வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அங்கே வெள்ளம் இங்கே வெள்ளம் என்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கேரளாவில் இருந்து நுழையக்கூடிய காற்றால் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்கிறது நேற்றைக்கு நாம் அறிவித்தபடி அவளாஞ்சி பகுதிகளெல்லாம் மற்றும் முக்கூர்த்தி பகுதியிலெல்லாம் கனமழை பெய்திருக்கிறது இன்னும் பல இடங்களிலே கனமழை பெய்திருந்தாலும் இந்த மழை இன்றும் தொடரும் ஓய்ந்திருந்தாலும் இரவு நள்ளிரவு அதிகாலை தொடரும் இன்றைய மழை பொழிவு வால்பாறை மூணாறு அதாவது அமராவதி அமராவதி நீர்பிடிப்பு பகுதி உட்பட அதே போல் இடுக்கி அணைக்கெட்டு பகுதி ஏலக்காய் மலைப்பகுதி உட்பட மற்றும் அப்படியே தெற்கே சபரிமலை அப்படியே அதாவது குற்றாலத்திற்கு நீர் தரக்கூடிய அந்த மலைப்பகுதி வரை வரைக்கும் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் கொஞ்சம் கனமழை வாய்ப்பு இருக்கிறது அதாவது கேரளா பக்கத்தில் கேரளா பக்கத்தில் நல்ல மழை வாய்ப்பு இருக்குது போல் வால்பாறை பகுதிக்கும் நீலகிரி மாவட்ட பகுதிக்கும் கனமழை இருக்குது போல் வயநாடு பகுதிக்கும் கனமழை இருக்குது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி பாலக்காட்டு கணவாய் பகுதி வால்பாறையிலிருந்து உள்ளே அப்படியே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி மாவட்ட பகுதி தேனி மாவட்டத்தில் கேரள எல்லை ஓரத்திற்கு சற்று கனமழையே தெரிகிறது கேரள எல்லை ஓரத்திற்கு போல் விருதுநகர் மாவட்டத்தோட சிறுவலிபுத்தூர் ராஜபாளையத்துக்கூட கூட மழை தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தோட சாரல் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட மானூர் திருநெல்வேலி வரைக்கும் கூட சாரல் மழை இரவு நாளை அதிகாலை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரி சாரல்மலை நேற்று போல் திசைன் வலை வரைக்கும் அல்லாப குறைந்தபட்சம் ராதாபுரம் வரைக்கும் எட்டும் கண்டிப்பாக இது தென்மேற்கு பருவமழை காற்றோட வேகம் குறைந்திருக்கிற காரணத்தினால பெங்களூரு மைசூரு ஓசூர் பகுதி மற்றும் நம்முடைய தமிழகத்தின் அதாவது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் கொளத்தூர் பகுதி மற்றும் பெண்ணாகரம் பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மற்றும் தென்கனிக்கோட்டை பகுதி கர்நாடக எல்லையோர பகுதியில் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு அடுத்தபடியாக அதற்கு உள்ளே கிருஷ்ணகிரி த மாவட்டத்தோட கிழக்கு முக்கால் பகுதி தருமபுரி மாவட்டத்தின் கிழக்கு முக்கால் பகுதி சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு மற்றும் பிற பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி திருப்பூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதி ஆங்காங்கே ஆங்காங்கே மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பழனி மற்றும் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் உட்பட அதேபோல மதுரை மாவட்டத்தின் மதுரை பெரும்பாலான பகுதிகள் மதுரை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் இன்று மழை வாய்ப்பு தெரிகிறது மாலை இரவு நேரங்களில் வெப்ப சலனத்துடன் இணைந்த மழை புழுக்கம் அதற்கு அதுக்கு முன் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் புழுக்கத்திற்கு பின் மழை வரும் அதே போல் வட மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கல் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது இன்னும் இப்போ சொல்லப்போகிற இடத்துல வாய்ப்பு ஆனால் உறுதி இல்லை இப்போ சொல்ல போகிற மாவட்டம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது பரவலாக கிடையாது ஒரு சில இடங்களில் அதேபோல் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதாவது இந்த அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை வேதாரண்யப் பகுதிக்கு ஒரு நனைக்கும் மழை லேசான மழை வாய்ப்பு தெரிகிறது அதே போல் சேதுபாவ அது அது தெற்கே இருக்கூடிய அதாவது கட்டுமாவடி மணமேல்குடி ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மீமிசல் போன்ற பகுதிகளுக்கும் நள்ளிரவு அதிகாலையில் லேசான மழை வாய்ப்பு தெரிகிறது இது உறுதி கிடையாது பச்சை வண்ணம் தீட்டப்பட்டது உறுதி கிடையாது நீல வண்ணம் திட்டப்பட்டதற்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு பிங்க் வந்து நல்ல வாய்ப்பே தெரிகிறது சற்று கனமழை அதே கன மிக கனமழை வாய்ப்பு வந்து மஞ்சளும் கருஞ்சி வைப்பும் கண்டிப்பாக உண்டு தொடர்ந்து இணைந்து வரைபடத்தை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் இது இன்றைய வானிலை அறிக்கை மட்டுமே ஒரு முக்கியமான அறிவிப்பு தகவல் காற்றின் வேகம் நாளை நாளை மறுதினம் அதாவது நாளை இருபத்தி நான்காம் தேதி மறுதினம் தேதி அடுத்த நாள் இருபத்தாறாம் தேதி இந்த மூன்று நாட்களும் காற்றின் வேகம் மேலும் குறையும் நாளை விட இருபத்தைந்து இருபத்தாறு மேலும் குறையும் என்பதனால புழுக்கம் அதிகரித்து தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பச்சரண மழை வாய்ப்பு தெரிகிறது அந்த வெப்ப சரணமடை எந்த மாவட்டத்திற்கு எப்பொழுது எவ்வளவு எங்கே எந்த நேரம் என்பதை நாளை காலை அறிக்கையில் தெளிவாக விளக்கமாக அறிவிக்க இருக்கிறேன் நாளை காலை அறிக்கையை பார்க்க தவறாதீர் கண்டிப்பாக அதில் நீண்டகால வானிக்கு வானிலை அறிக்கையில் சில சிறப்பு தகவல்களும் நாளை காலை அறிக்கையில் இருக்கிறது தொடர்ந்து வானிலை இணைந்திருங்கள் நாளை காலை சந்திப்போம் இன்று மாலை அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை நிலவரம் எப்படி அணைகளோட நீர்வரத்து எப்படி இருக்கிறது போன்றவை மாலை ஒரு ஒரு கணிப்பு வெளியிடுகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தேவைப்பட்டால் மாலை மழை ஏதும் அதிகரித்தால் மழைப்பொழிவை பற்றி ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பேன் தொடர்ந்து எந்த அறிக்கையாக இருந்தாலும் முழுமையாக பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி